போறீங்க? பிசிக்கு போறீங்க? ஆர்ப் ரிக்வஸ்ட் ஜென்ரேட் பண்றீங்க, பிங் அடிச்சதுனால. இப்ப இந்த ஆர்ப் கிரேட்டிஜியஸ் ஆர்ப் இதை விட்டுருங்க. ஆர்ப் ரிக்வஸ்ட் ஜென்ரேட் பண்றீங்க. ஆர்ப் ரிக்வஸ்ட் பேக்கெட் 111.1.1.2, அது என்ன ஆகுது? பிராட்காஸ்ட் டாம் லூப் ஆயிட்டே இருக்கு பாருங்க. ஸ்விட்ச் ஃபைவ்க்கு, ஸ்விட்ச் சிக்ஸ்க்கு, திருப்பி ஸ்விட்ச் ஃபைவ்க்கு, திருப்பி ஸ்விட்ச் சிக்ஸ்க்கு. ஃபைவ் வந்து சிக்ஸ்க்கு அனுப்புது, சிக்ஸ் வந்து திருப்பி ஃபைவ்க்கு அனுப்புது. இந்த மாதிரி கண்டினியூஸ் லூப்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி லூப்ஸ் நடக்கிறதுனால என்னாகும்? பிராட்காஸ்ட் டாம் கிரியேட் ஆகும். இந்த பிராட்காஸ்ட் டாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஃபைவ்க்கும் சிக்ஸ்க்கும் ஆர்ப் பிராட்காஸ்ட் லூப் ஆகிட்டே இருக்கு பாருங்க. இதை அவாய்ட் பண்ணுறதோட எக்ஸாம்பிளும் ஒரு காரணம் ஸ்பேனிங் ட்ரீ போர்ட். இப்போ நம்ம ஸ்பேனிங் ட்ரீயை எனேபிள் பண்ணுவோம். பண்ணால் என்ன ஆகும்னா, ஒரு போர்ட்டு பிளாக்கிங்கில் போயிடும். உங்களுக்கு ஒன்லி ஒன் பாத் அவுட் ஆஃப் டூ ரிடன் பாத்ஸ், அவுட் ஆஃப் த டூ பாத்ஸ் ரிடன் ஃபார் ரிடன்சி விச் யூ ஹவ் சோசன், ஒன்லி ஒன் பாத் இருக்கும். அது போச்சுன்னா தான் அடுத்த பாத்து ஒர்க் ஆகும். இப்போ இது ஸ்பேனிங் ட்ரீ எனேபிள் ஆன அப்புறம் பிங்க் ஆகும் பாருங்க. இப்போ போர்ட்ஸ் எல்லாம் அப்போ ஆகட்டும். பிளாக்கிங், லிசனிங், லேர்னிங், ஃபார்வர்டிங் அப்படின்னு நாலு ஸ்டேட் இருக்கு. டிசேபிள்டு ஒரு ஸ்டேட்டு. இந்த ஃபார்வர்டிங்க்கு வர வரைக்கும் அது வந்து ஆம்பரில் தான் இருக்கும். நம்ம ஃபார்வர்டிங்க்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒரு போர்ட்டு, ஒரு கேபிள், மேல் கேபிள், இந்த போர்ட் வந்து ஃபார்வர்டிங்க்கு வந்துடுச்சு. இப்போ வந்து பிங்க் ஆகும் பாருங்க. பிங்க் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான். ஸோ ஆர்ப் பிராட்காஸ்ட், பிராட்காஸ்ட் ஆம் லூப்ஸ் இந்த நெட்ஒர்க் L2 நெட்ஒர்க்கை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் நமக்கு வந்து ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோக்கால் இருக்குது.